Hi friends, welcome to Eagerness Educative Channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்காலர்ஷிப் பத்தி தான் பார்க்க போறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கல்லூரி மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வருஷம் உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகிற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்துடும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஸ்காலர்ஷிப்புமே பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் மேனுவல் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இதன் மூலமா கல்லூரி மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31 அக்டோபர் 2020 சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இப்ப பாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலமா மட்டும்தான் கவர்மெண்ட்ல ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்க முடியும். நீங்க வந்து இந்த வெப்சைட்ல ஒரு லாகின் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்க முடியும். இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கீம்ல இப்ப ஸ்காலர்ஷிப்ஸ் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த டேட் வரைக்கும் எலிஜிபிளா இருக்கும் அப்படிங்கறது நீங்க இதுலயே பாத்துக்கலாம். இது வந்து அபிஷியலா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா கொடுத்துருக்கிற ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். இதுல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்து வந்திருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஏஐசிடிஇ அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஏஐசிடிஇ மூலமா கொடுக்கிற ஸ்காலர்ஷிப் தான் பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷ வருஷம் 50,000 ரூபாய் தருவாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு ரெனியூவல் கூட பண்ணிக்க முடியும். இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து 31/10/2020 ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன கைட்லைன்ஸ் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத எல்லாமே இப்ப பாக்கலாம். இந்த வெப்சைட் உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2020 மற்றும் 2021 கல்வியாண்டிற்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இப்பதான் காலேஜ்ல ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணலாம். நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிப்ளமா முடிச்சுட்டு டைரக்டா செகண்ட் இயர்ஸ் வருவாங்க, அவங்களும் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணலாம். இது இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்பெசிஃபிக்கா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே காமனா இருக்கிற மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸும் நிறைய இந்த வெப்சைட்ல இருக்கு. வருஷ வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. வருஷ வருஷம் 50,000 ரூபாய் அவங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளவு வருஷம் காலேஜ் படிக்கிறாங்களோ வருஷ வருஷம் இந்த ஸ்காலர்ஷிப் ரெனியூவல் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபாய் அவங்களுக்கு தருவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் மெயினா எதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அவங்களை ஃபினான்சியலி சப்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்க காலேஜ்ல இப்பதான் ஃப்ரெஷ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல டைரக்ட் லேட்டர் என்ட்ரியா அப்ளை பண்றீங்கனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமா ஒரே வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ ஒருத்தர் உங்க வீட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்க்கான மெயின் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தோட டோட்டல் ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்தை விட கம்மியா இருக்கணும், அவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த ஸ்காலர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா வருஷ வருஷம் 5,000 பேருக்கு கவர்மெண்ட்ல செலக்ட் பண்ணி தருவாங்க. இந்த 5,000 பேர் எப்படிலாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கல்லூரியில் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறவங்களும் லேட்டர் என்ட்ரி ஜாயின் பண்றவங்களும் இதில் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஒரு வருஷத்தில் 5,000 பேர் கரெக்டாக ஃபில் ஆகல அப்படின்னா டிப்ளமா படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்கீம் மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் உதவித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. முதல் வருஷம் நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வருஷ வருஷம் ஆன்லைன்லேயே ரெனியூவல் பண்ணிக்க முடியும். நீங்க ரெனியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷமும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா அமௌண்ட் தருவாங்க. இந்த ஸ்கீம் மூலமா கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்க காலேஜ் மூலமா ஒரு அப்ரூவல் தருவாங்க. அந்த அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க அப்ரூவல் பண்ணதும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி கிடைக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். நீங்க 10வது மற்றும் 12வது வகுப்புல என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் பேசிஸ்ல மெரிட் லிஸ்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல யார் டாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. நீங்க இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு லாகின் பண்ணிய வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. https://scholarships.gov.in இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணலாம். நீங்க எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்போ லைவா உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட மொபைல் டேட்டா சிஸ்டம் எல்லனாலும் ஓபன் பண்ணிக்கலாம். உங்க ப்ரௌசர்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல scholarships.gov.in அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓபன் ஆயிருந்திருக்கும். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் போயிட்டு இருக்கு. எந்த டேட் வரைக்கும் ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க இதுலயே பாத்துக்கலாம். இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். நீங்க இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் இருக்கு அப்படின்னா டைரக்டா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க.
உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட்டு, ஸ்காலர்ஷிப் கேட்டகரி எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து உங்களோட மார்க் ஷீட்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்துட்டு அமௌண்ட் எல்லாமே கிரெடிட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டிக்ளரேஷன்ஸ் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்செப்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த 2020 மற்றும் 2021 ஆண்டிற்கான ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் கேட்டகரி தேவை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். போஸ்ட் மெட்ரிக் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ், அதனால் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட நேம் வந்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்கீம் டைப்பில் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. உங்கள் ஜெண்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டாக கொடுங்க. கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடும் கேட்கும், அதையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட பேங்க் என்னவோ அந்த பேங்க் நேம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் இங்கே வந்து ப்ரூஃப்ஸ் கேட்டிருந்துருப்பாங்க. ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதாரே மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருந்துருப்பாங்க, அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதற்கு கீழே உங்களுக்கு டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, எல்லாமே கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. கீழே ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இதிலேயே வந்துடும். அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுத்துட்டு கேப்சா கோட் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். லாகின் கொடுங்க. உங்களுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருந்திருக்கும். அதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும். நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்லேயே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுறது ரொம்ப கிளியராகவே ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆகிடும். நீங்கள் அதற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அப்ளை ஃபார் ரென்யூவல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ரென்யூவல் பண்ணணும். அப்படி நீங்கள் ரென்யூவல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வருஷமும் அமௌண்ட் இதில் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸ் பிரிச்சிருந்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கவும் முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு இப்போ வந்து 800 ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி ஆன்லைனில் ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணணுங்கிற செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ மேலே இங்கே நான் டேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா ஸ்காலர்ஷிப்ஸுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்காலர்ஷிப் பற்றின வீடியோஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் அந்த வீடியோஸ் கூடிய சீக்கிரம் அங்கே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் வைஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த 2020 மற்றும் 2021 ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டெட்லைன் 31/10/2020. மேக்ஸிமம் எல்லா ஸ்காலர்ஷிப்ஸுமே இந்த டேட்குள்ளே எண்ட் ஆகிடும். இது வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக உங்கள் நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக பயனடைவாங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இதே மாதிரி வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் மற்ற எல்லா சோசியல் மீடியாஸ்லையும் இருக்குது. எல்லா மீடியா லிங்க்ஸுமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேருந்து ஓப்பன் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற நிறைய வீடியோஸ்லாமே நாங்கள் டேக் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸுமே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூனிவர்ஸ் எட்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.